ஆடிட்டர் குருமூர்த்தி சாருக்கெலாம் போயிருக்கு. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான. ஆமாம், ஆடிட்டர் குருமூர்த்தி சாருக்கு போயிருக்கு. அப்புறம் ஸ்ரீலங்கா வரைக்கும் கூட்டி போயிருக்கு. அது கொஞ்ச நாளில் வந்து அதுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடும். உப்பு, சர்க்கரை, பூண்டு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது நாய்களுக்கு. ஒரு அடியோ ரெண்டு அடியோ நம்மளை மீறி அடிக்கிறதான் பிள்ளைகளை. அப்படி அடிக்கும் போது நம்ம மேலே அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கூட அப்பா கூட கோபத்தில் நம்ம கூட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த நாய்கள் வந்து நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, கம்போஜ் அடித்தாலும் சரி, அடுத்த 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை தேடி நம்ம காலுக்கிட்ட வந்து நிற்கும். சார் வணக்கம். சார் உங்களோட பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் எஸ் விக்னேஷ். சரி. ஊர் வந்து ராஜபாளையம் வட்டம், தலவாய்புரம். தலவாய்புரம் ஊர். சார் ஆமாம். சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்போம். சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் சார். ப்ரைமரி ஸ்கூலில் ஆர் வீராசாமி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் சார். சரிங்க சார். இப்போ நம்மகிட்ட நாய்கள்லாம் பார்த்தேன். ஆ, இதெல்லாம் என்ன நாய்கள் இருக்குது, எவ்வளோ நாய்கள்? நம்மகிட்ட வந்து கன்னி சிப்பிப்பாறை மட்டும் இருக்கு. கன்னி சிப்பிப்பாறை சுத்தமான நாட்டு இன நாய்கள் நாங்கள் வச்சுருக்கோம் சார். ஆமாம் சார். கிடக்கு சார் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாய்கள் இருக்குங்க சார். 25? ஆமாம் சார். இந்த கன்னி சிப்பிப்பாறை இதை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கு என்ன காரணம் சார்? சார், நம்ம நாட்டு இன இந்திய நாட்டு இன நாய்களை கட்டாயமாக எந்த ஒரு வழியிலையும் அழிந்து விடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் சார். இதில் ஆண் நாய்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஆண் நாய்கள் 5 நாய் இருக்குது சார். பெண் நாய் ஒரு 20 நாய் இருக்குது சார். 20 நாய்? ஆமாம் சார். இந்த கன்னி சிப்பிப்பாறை அப்படிங்கிறாங்க, இப்போ ராஜபாளையம், கோம்பை அப்படிலாம் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் தனிப்பட்ட அடையாளங்கள் எதுவும் இருக்குது? அப்போ கன்னிக்கு என்ன அடையாளங்கள்? கன்னி நாய் அப்படின்னா நமக்கு என்ன அடையாளம்? கன்னி நாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த கலர் தான் சார் கன்னி நாய்னு சொல்ல வராங்க. கன்னிலேயே கிட்டத்தட்ட 4 வகையான கன்னி நாய் இருக்குதுங்க சார். அந்த கலரை தான் சொல்கிறாங்க, கருங்கன்னி, செங்கன்னி, பால் கன்னி அப்படின்னு சொல்லி. எத்தனை வகைகள்? ஆமாம், கன்னிலே 4 வகை இருக்குங்க சார். கருங்கன்னி, செங்கன்னி, பால் கன்னி, இப்படி வந்து கன்னிலே வந்து 4 வகையாக பிரிக்கப்படுது சார். அந்த கன்னியை தான் வந்து கன்னி நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் கன்னி நாய். ஆமாம் சார். ஆமாம் சார். வேறு இதுக்கு தனிப்பட்ட ஸ்பெசிஃபிக்ஸாக இப்படி இருந்தால் இது கன்னி நாய், இந்த கலரில் இருந்தால் இது கன்னி நாய்? ஆமாம் சார், அந்த கருப்பு கலரில் இருக்கணும் சார். கருப்பு அந்த கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 கண் மை இருக்கணும் சார். அதுலேயே பொட்டு மாதிரி இருக்கும் சார். அதுலேயே வந்து சிகப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து செங்கன்னின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது பாலா கன்னி. அது அந்த 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 கண்ணுக்கு மேலே இருக்கிறதுல உடம்பு ஃபுல்லாக கால் கூடி எல்லாமே ஒயிட் கலரில் இருந்தால் அது பாலா கன்னி. சிவப்பு கலரில் இருந்தால் அது வந்து செங்கன்னி இப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நிறம் வாரியாக அது வந்து பிரிக்கப்படுது சார். நகங்கள்லாம் எதுவும்? நகங்கள் 20 நகை நாய் இருக்குங்க சார். 18 நகை நாய் அப்படின்னா அது வந்து 20 நகங்கள் வந்து ஏகபோகமாக ஏதாவது ஒரு குட்டி வித்தியாசமாக அப்படி விழுவுங்க சார். 20 நகம்? ஆ, 20 நகம் இருக்குங்க சார். ஆர்டினரியாக நாய்க்கு எத்தனை நகம் இருக்கும்? 18 நகம் இருக்குங்க சார். 18? ஆமாம், 18 விரல்கள். ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு குட்டிகளுக்கு அப்படி வந்து 20 நகம் வந்து பிறந்து அப்படி வரும் சார். வரும். சிப்பிப்பாறைக்குள்ள தனிப்பட்ட அடையாளங்கள் இப்படி இருந்தால் சிப்பிப்பாறை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிப்பிப்பாறை அப்படிங்கிறது தனிப்பட்ட அடையாளம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் அமைப்பு தான் சார். இந்த உடல் அமைப்பு, இந்த தலையின் அமைப்பு, காது, கால், வால் எல்லாமே ஒவ்வொரு விதமான அமைப்பை வச்சு நம்ம வந்து சிப்பிப்பாறை நாய் அப்படின்னு விதமாக நம்ம சொல்லுவோம் சார். அதாவது சிப்பிப்பாறை அப்படிங்கிறத வந்து இந்த கலரை பொறுத்து மாறுபடுதுங்க சார். சிப்பிப்பாறையிலே வந்து புள்ள கலரு, செவள கலரு, மயிலப்புள்ள, சந்தனப்புள்ள, 4 கால் வெங்கால் அப்படின்னு சொல்லி சிப்பிப்பாறையிலே வந்து 5-6 விதமான கலர், செவளை, சுத்த செவளை அப்படின்னு சொல்லி சிப்பிப்பாறையிலே வந்து அந்த கலரை பொறுத்து வந்து பிரிக்கப்படுது சார். கன்னியும் சிப்பிப்பாறையும் ஒன்று போல தானே இருக்குது? ஆமாங்க சார். இதுக்கு வந்து உடல் வகைலாம் எல்லாமே ஒன்று தான். அந்த நிறத்தை பொறுத்து அதை வந்து பிரிக்கப்படுது சார். ஆமாம், நிறத்தை பொறுத்து. ஆமாம். சரி, இந்த நாய்களோட ஆயுட்காலம்னா என்ன? ஒரு 15 வருஷம் சார். 15 வருஷம் ஏறக்குறைய, குறைஞ்சது 15 வருஷம், கூடனா 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன இருக்குங்க சார். ஒரு நாய் 7-8 வயசுலேயே போனாலும் போனதான் சார். நம்ம கொடுக்குற அந்த சாப்பாடு முறையில் தான் சார் இருக்குது அதோடய ஆயுள் காலம் வந்து. நம்ம கொடுக்கப்படுற சாப்பாட்டில் தான் சார் இருக்குது ஆயுள் காலம் வந்து. ஆமாங்க சார்.
இப்போ இந்த நாய்களோட சிறப்பம்சம் சொல்லுங்க. சிறப்பம்சம் இது, இதோட குணநலன்கள் சொல்லுங்க. சிப்பிப்பாறை குணநலன், இது வந்து வீட்டில் ரொம்ப செல்ல தனிப்பட்ட குணநலன்கள் எதுவும் இருக்கா? இல்லை சார், இல்லை இல்லை, ரெண்டுக்குமே ஒன்று தான் சார், வேறுபாடெலாம் கிடையாது. நம்ம சாப்பாடு போடுறவங்கள உண்மையாக நம்போம், அவ்வளோதான். இதை பொறுத்த மட்டும் வீட்டில் வந்து எப்பயுமே நாட்டு தெருளையிற நாய்கள் மாதிரி தான் சார் இதுவும். வேறு ஒன்றும் கோவப்படுதோ, நம்ம வளர்க்குற, நம்ம எப்படி நம்ம வீட்டில் பிள்ளையில வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இதை வளர்த்துட்டு வரோம். நம்ம எப்படி அதுக்கு அன்பு காட்டுறோமோ அதே மாதிரி அதை விட 100% அதிகமாக தான் அதிகங்கிட்ட அன்பு காட்டுது. ஆமாம், ஓனர் விசுவாசம்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்கும் ஓனர்கள் விசுவாசங்கிறது. வந்து தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நூற்றுல ஒரு நாய் அப்படி இருக்குது சார். அது வந்து அவங்களோட வளர்ப்பு முறையினால் ஏதாவது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும் போது அது வந்து அப்படி இருக்குங்க சார். இன்னொன்று என்ன, அந்த ஜீன்லேயே வருதும் அப்படி வரும் சார். அதோட அப்பா வந்து ரொம்ப கோவத்தனம், அதோட அப்பாவோ அம்மாவோ எங்கிட்ட ஒரு கோவக்குறியோடு இருக்கிற நாய்களும் அதுக்கு பிறக்கிறது பிள்ளையும் அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி கோவக்குறியோடு வருது. அது உண்மையிலேயே நாங்கள் நானே கண் கூட பார்த்துருக்கேன். இப்போ இந்த சிலர் வந்து இந்த மாதிரி பாரம்பரிய நாட்டின நாய்கள் வளர்க்குறவங்க வந்து இது வந்து இன்னாரோட இனவழி அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இனவழி நாய்கள் இருக்கா? இருக்குது, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எல்லாரோட இனவழிகளும் நாங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அந்த பழைய காலத்து ஆட்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு இனவழிகளை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். எல்லாரும் ஒரு அந்த பழைய ஆட்கள் வந்து மாரியப்போகனார் இனவழி, சங்குவட்டி ஐனார் இனவழி, பிள்ளையார்நாதன் பெருமாளனாச்சி இனவழி அப்படின்னு சொல்லி பல வழிகளை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் அதை பேசப்பட்டுக்கிட்டே வருது சார். இப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு சொல்லும்படியாக இன்னாரோட இனவழி நாய் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட ஏதாட்டி சொல்லுவீங்களா? நம்மக்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னா மாரிப்போகனார் ஐயா இனவழி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாம், அந்த நாய்களோட சிறப்பம்சம், சிறப்பம்சம் அவங்களோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த கலர் தாங்க ஐயா. இந்த கலரு, இந்த கரம்ப கருமூஞ்சி அப்படிங்கிறது அவரோட இனவழின்னு முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த கரம்ப, இந்த மூஞ்சி வந்து கருப்பாக இருக்கும். இதை தான் வந்து இப்போ அவரோட இனவழின்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து பிரியப்பட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அதை பிரியப்பட்டு இதன் மேலே கொஞ்சம் மோகங்கள் வந்து வளர்க்குறவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த நாய்கள் வந்து நல்ல உயரமான அளவுக்கு ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜம்ப் பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி 9 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணிடும் வேலையை. இந்த கேட்டுகளெல்லாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக இந்த கேட்டை வந்து எங்கள் நாய்கள் எல்லா நாயும் ஜம்ப் பண்ணிடும். ஆமாம், நீங்கள் அடைச்சி போட்டு அடைச்சி போட்டு அவுத்து விட்ட நாய் அதான் போகும், அதான் வந்துடும். மித்தபடி வேற எங்கேயும் போகாது. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா எங்களை மீறி ஒரு சில நாய்கள் அவுத்துரும். ஒரு சில நாய்கள் ஒரு நேரம் கயர் அத்துட்டு செயின் அத்துட்டு நம்ம போனாலும் போனால் தான். அப்படி இந்த கேட்டை அதாவே தாண்டி அங்கே போய் விளாண்டுட்டு செஞ்சுட்டு நாங்கள் வரும்போது எங்கள் வண்டி சத்தம் கேட்டாலே போதும், வேகமாக பின்னால் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றோம். ஆமாம், இந்த நாய்கள் வந்து எத்தனை நாய்கள்லேருந்து இந்த பண்ணையை ஆரம்பிச்சிங்க? நாங்கள் வெறும் ஒரு 4 நாய்லேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வேண்டப்பட்டவங்கள்ட்ட 1-2 வாங்கி, அப்புறம் எங்கிட்டேருந்து குட்டி போட்டக்களை நாங்கள் ஒதுக்கி அப்படியே வந்து ஆரம்பித்ததாக அந்த பண்ணை. இப்போது ராஜபாளையம் போன்ற நாட்டு நாய்கள் வந்து ஒரு சின்ன இடம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பெட்டாக்குமே வளர்க்கலாம். ஒரு நாய் 2 நாய்க்கு சின்ன இடம் போதுங்கய்யா. எண்ணிக்கையை கூட கூட வந்து அதிகமான எண்ணிக்கைகள் வந்து தேவைப்படும்ல. கண்ணி சிப்பிப்பாறைக்கு வந்து கொஞ்சம் விஸ்தாரமான இடங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது இருந்தால் நல்லது, கொஞ்சம் ஓடி ஆடி ஃப்ரீயாக விளையாட செய்ய இருந்துங்கன்னா அது கொஞ்சம் சாப்பாடுகள் நல்லா சாப்பிடும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தளத்திலே போட்டால் கால்லாம் வளசலாகுது அந்த மாதிரி? இல்லை அப்படிலாம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு சில இடத்துல அது டைல்ஸ் அந்த மாதிரி பிறப்புல இருந்தே அதுக்கு டைல்ஸ்லேயே போட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஆனால் அதுக்கு கரெக்டாக நம்ம அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்தான சத்துக்கள் கொடுத்துட்டோம்னா அப்படி பிரச்சனைகள் வராது. நம்ம முன்னோர்கள் அதாவது ராஜாக்கள் காலத்தில் வந்து இதெல்லாம் பயன்படுத்தினதா சொல்கிறாங்க போருக்கு? கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்களேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, வந்து எனக்கு அது முழுசாக தெரியலை, ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு நானும் ரொம்ப இதில் படிச்சிருக்கேன். நிறைய மன்னர்கள் வந்து நாயை வச்சே வந்து போரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அலங்கு நாயின்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான நாய்களை வச்சு அந்த காலத்தில் போரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நாய்களை அதாவது இந்த பெட்டாக் வளர்க்குறாங்க, லேபர் டாக்கு, பொமேரியன் இதெல்லாம் வளர்க்குறாங்க, இந்த மாதிரி நாய்களை அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சு வளர்க்க முடியுமா? வளர்க்கலாம். எதில் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் சார். அதை அவங்களோட வளர்ப்பு முறைகள் தான் இருக்குது, வளர்க்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றப்பல எல்லா நாய்களும் வந்து குட்டியிலேருந்தே பழக்கப்படுத்துகிற முறை தானே. ஆமாம், ஏன்னா இந்த நாய்கள் அக்ரெசிவாக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். நம்ம வீட்டாளுகளை தவிர்த்து வேற ஆள்கள் வந்து வரும்போது குலைச்சா தானே அது நாய், அப்படி குலைக்கணும்னு ஆசைப்படுதானே சில பேர் வளர்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் தனித்துவமாக வீடு கட்டியிருப்பாங்க,
ஒரு பாதுகாப்புக்காண்டி வளர்க்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒரு நாய்க்கட்டி போட்டால் சத்தம் கொடுக்கும், குலைக்கும், யாரும் வந்தால் ஒரு 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 நம்மளை எழுப்பி விடும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி ஹாஜ் ஹன் வாட்சிங்க்கு பர்பஸுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காவலுக்கு எந்த விதத்தில் இது வந்து சிறப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் காவலுக்கு வந்து. ஆமாம், இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு இந்த உங்கள் பண்ணையே இருக்குது. இப்போ எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் இல்லைனா யாருமே உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ எங்கள் வண்டி சத்தத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எங்கள் வண்டி சத்தம் கேட்டாலே அது வந்து அமைதியாக ஆயிரும். எங்கள் சத்தம் வண்டி சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சத்தம் கொடுத்தா அமைதியாகிரும். ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஆள் சத்தம் கேட்டுச்சுன்னா குழைப்பை வந்து நிப்பாட்டவே நிப்பாட்டாது. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சத்தம் கொடுத்து நிப்பாட்டினா தான் குழைப்பை வந்து நிப்பாட்டும். மற்ற முடியோடு இருக்கிற நாய்கள், அதாவது இந்த பொமரியன் மாதிரி நாய்களுக்கு வந்து முடி உதிர்ற பிரச்சனை, அல்சிஷன். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் இருக்கும். அப்படி நீங்கள் வளர்க்குற இந்த சிப்பிப்பா? இல்லை, இதுகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காதுங்கய்யா, இருக்காது சார். இந்த நாய்கள் அந்த முடி உதிர்ற பிரச்சனை, ஏன்னா இதுக்கு முடியே இருக்காதே. சும்மா அதான் நைஸ் ரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு வந்து முடியே இருக்காது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி நினச்சி குளிப்பாட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளை விட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி தண்ணி நினச்சிருவோம். முடி உதுறது வந்து இதுக்கு அந்தளவு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒன்று ரெண்டு முடி உதிரும், அதுக்கு ஏற்றப்பல புது முடி முளைக்கும். இந்த ரோமங்களை வச்சு வகைப்படுத்துகிறாங்கல்ல? ஆ, அது ஆமாம், நைஸ் ரோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைஸ் ரோமம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கட் நைஸ் ரோமோ ரொம்ப கடிமனான ரோமோ அப்படின்னு சொல்லி இதுகளுக்கும் அந்த வகை வந்து இந்த கன்னி சிப்பி பாறையிலேருந்து வகைப்படுத்துகிறாங்கய்யா. நாய்களே பொதுவாக வந்து எல்லாமே நான்வெஜ் தான். ஆமாம், நான்வெஜ் தான் மோஸ்ட்லி. நான் எங்களுக்கு அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஓ சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வந்து சோத்தோடு போட்டு அவிய வச்சுட்டு, ஏன்னா ஒரு நாய் ரெண்டு நாய் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 20 நாய் 25 நாய் 30 நாய் அப்படிங்கிறப்போ அது வந்து வேலைப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதாவது நான்வெஜ்னா நாங்களும் மாறி மாறி தான் போடுவோம், ஒரே இதை போட மாட்டோம். இந்த வாரம் இதுனா அடுத்த வாரம் வேறு ஏதாவது அந்த மாதிரி தான் போடுவோம் நாங்கள். அந்த மாதிரி தான் போடுவோம். ஆமாம். சரி, இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் போட்டு இந்த நாய்களை வளர்க்கலாமா? வளர்க்கலாம், ஆனால் வந்து நம்ம குட்டிலேருந்தே நம்ம அதை வந்து பழக்கப்படுத்தணும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான்வெஜ் போட வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக வரும். எப்படி, என்ன இது, என்ன ரீசன்? அது ஒரு சூழ்நிலையில் வெஜ்ஜே போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாமே இருக்கும். அப்போது நான்வெஜ் போட்டால் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நான்வெஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த வெஜ்ஜை வந்து சாப்பிடாது. அதனால தான் அப்படி மாறிக்கிறது. இந்த இவ்வளவு நாய்களுக்கான உணவு தேவையை நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டிய சமாளிப்பு? இதிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சார். இல்லைங்க சார், நாங்கள் எங்கள் கையிலேருந்து தான் நாங்கள் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இதில் நாளைக்கு என்ன செலவு பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு தோராயமாக, அதாவது சிம்பிளாக ரொம்ப கம்மியாக சொல்லணும்னா ஒரு 800 ரூபா ஒரு நாளைக்கு. 800 ரூபா 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஆகும். இப்போ குட்டிகள்லாம் நம்மகிட்ட எவ்வளோ குட்டிகள் சார்? குட்டிகள் நம்மகிட்ட இப்போ கையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டிகள் இருக்குது சார். 10 குட்டிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்து ஒரு 3 நாய் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு 2 நாய் மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், குட்டிகள் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். ஆமாம், குட்டிகள் வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த மழைக்காலத்தில் குட்டிகள் வாங்காது. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை சார். இப்போ மழைக்காலத்தில் குட்டிகள் வாங்காதீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நான் ப்ராப்பர் மெடிசன் வந்து இப்போ வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. 20 நாளில் ஒரு ஊசி போடணும், பப்பி டிபி அப்படிங்கிற ஒரு ஊசி வந்து 20 நாள் மேக்ஸிமம் 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே போட்டால் நல்லது. திரும்ப அதுக்கப்புறம் 40வது நாளில் ஒரு வேக்சின் போடணும். திரும்ப அதுக்கடுத்து 75வது நாளில் ஒரு வேக்சின் போடணும். இப்படி அந்த வேக்சினை நம்ம ப்ராப்பராக இது பண்ணிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நாய்களுக்கு வர்றதான நோய்கள்லாம் என்ன வரும்? நோய்கள் நாய்களுக்கு இப்போயுமே நம்ம மனிதர்கள் மாதிரி நிறையா புதுசு புதுசாக வந்துருச்சு. ஆமாம், ரொம்ப வந்துருச்சு. ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு, இரத்த கழிச்சல். அந்த குட்டிகளுக்கு மெயினாக வர அந்த பார்வோ அட்டாக் அப்படிங்கிற அந்த இரத்த கழிச்சல் நோய் தான். அதில் இருந்து தான் நாயை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஒரு 100 நாள் வந்து குட்டிகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து ப்ராப்பர் மெடிசன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குட்டிகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடணும். அதான் ஃபஸ்ட்டு பிறந்து 15வது நாள் 18வது நாளில் பப்பி டிபி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது சார், அதை கண்டிப்பாக போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு முன்னால் ஒருக்கா ஒரு கிருமி டானிக் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் 40வது நாளில் 7-in-1 அப்படிங்கிற கூடிய ஒரு தடுப்பூசி போட்டுடணும். அதுக்கப்புறம் 75வது நாள் அதே மாதிரி இன்னொரு பூஸ்டர், இந்த மருந்து வேலை செய்வதற்கான இன்னொரு பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஊசி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊசிக்கும் குறைஞ்சது ஒரு 25 நாள் வித்தியாசப்பட்டு நம்ம போட்டுடணும். ஆமாம், அதுக்கப்புறம் 100வது நாள் கடக்கும்போது ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வெறி நாய் கடி ஊசி. அது வந்து வேறு நாய் வந்து நம்ம நாய்களில் கடித்தாலோ நம்மளே ஒரு விளையாட்டுத்தனத்தில் அதோடய பற்கள் நம்ம மேலே பட்டாலோ எந்த ஒரு இதுவும் நம்ம பட தேவையில்லை, ஐயப்பட தேவையில்லை. அதுக்கு தான் அந்த ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு ஊசி.
பெரிய நாய்களுக்கு வர்ற நோய்கள்லாம் எதுவும் இருக்கா? இந்த சில நாய்கள் கால் வளசல் ஆயிருது. அது பெரிய நாய்களுக்கு வந்து அந்த கால் வளசல் ஆகும். அந்த குட்டிலேருந்தே அதுக்கு தகுந்த அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கால்சியம் சத்து சரியாக கொடுக்காதனால தான் அந்த கால் வந்து வளர்ற கால் வந்து வளைந்து போகக்கூடிய தன்மை வருது சார். ஆமாம், சாப்பாடு ஒழுங்காக கொடுக்காம அதை ரொம்ப கெட்டியே போடுறது, கொஞ்சமாவது அதை ஃப்ரீயாக ஓடி ஆடி விளையாட விடணும், கண்டிப்பாக விளையாட விடணும். அங்கே அப்படி விளையாட முடியாத இடம் கிடையாது, இடம் இல்லாத அளவுக்கு அவங்க நாயை பிடிச்சிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நடந்து போயிட்டு வந்துடணும். ஒரு வாக்கிங் மாதிரி, நமக்கு ஒரு வாக்கிங் மாதிரி ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு வாக்கிங் மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோதான். அப்படி தான் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிடணும், வேறு வழி இல்லை. ஒரு வீட்டில் நாய் ஏன் வளர்க்கணும்? நாய் ஏன் வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ டென்ஷனில் வேலையை முடிச்சுட்டு வரோம், அது கூட கொஞ்சம் விளையாடும் போது அதுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கும்போது அது நம்மளை பார்க்கும். கொஞ்சம் நாயை பிடிச்சிட்டு கையில் கூட்டு போயிட்டு வெளியில் வாக்கிங் மாதிரி கூட்டு போய் அது கூட நம்ம விளாடுறது, அதுவும் நம்மகிட்ட விளாடும். ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் காவல் எல்லாத்துக்குமே. நம்ம என்ன பர்பஸ் அதிட்ட எதிர்பார்க்குறோமோ அது நம்ம தான் அதை வந்து அதை பூர்த்தி பண்ணிக்கிடணும். ஒரு நாயும் ஒரு குழந்தையும் ஒன்றுங்காங்களே, அது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு ஒரு கோபத்தில் ஒரு கிட்டான சூழ்நிலை, நம்ம வந்து குழந்தைய கூட அடிச்சிடலாம். ஒரு நம்மளை கோபப்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு வேலை ஒரு அடியோ ரெண்டு அடியோ நம்மளை மீறி அடிக்கிறதா பிள்ளைகளை. அப்படி அடிக்கும் போது நம்ம மேலே அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கூட அப்பா கூட கோபத்தில் நம்ம கூட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த நாய்கள் வந்து நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, கம்போஜ் அடித்தாலும் சரி, அடுத்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளை தேடி நம்ம காலுக்கிட்ட வந்து நிற்கும். அதுதான் உள்ள வித்தியாசம், நாயோட வித்தியாசம். ஆமாம், அதான் நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா இது ஒரு காரணம் தான் அது வந்து. ஆமாம், உங்களுக்கு மறக்க முடியாத இந்த நாய்க்கும் உங்களுக்கும் இடையில உள்ள ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்? மறக்க முடியாத அனுபவம்னா நிறையா இருக்குது. அது ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியூர் போயிட்டு வந்தோம்னாலே என் வண்டி சத்தத்தை உள்ளே படுத்து கிடக்கும் நாய். என் வண்டி சத்தம் இதுக்கு எப்படி எவ்வளோ தூரம் அது காது கேட்குன்னு தெரில, ஓடியாந்து என் வண்டிக்கு நேராக நின்று வண்டியை நகல விடாது, வண்டிக்கு மேலே காலை தூக்கி போட்டு என் மேலே காலை தூக்கி போட்டு அதை இப்படி இப்படி தடவி கொடுக்குற வரைக்கும் அது விடாது. தடவி கொடுத்து நம்மளை போட்டு உரசும், உரசி அப்புறம் நம்மளை இறங்கி அதை தட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளை அதை விடவே விடாது. ஆமாம். எத்தனை நாள் குட்டியிலேருந்து நீங்கள் வெளியே சார்? ஒரு 40 நாள், 35 to 35 நாளைக்கு மேலே அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சிலர் கண்ணு திறக்காத குட்டியே, அது அவங்களோட அவசரம் சார். எனக்கு குட்டி வேணும், கொடுத்தாலே கொடுங்க அப்படிங்கிற ஒரு அவசரம். ஆனால் வந்து ஒரு 40 நாள் ஆன குட்டி அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் பராமரிப்புக்கு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குட்டிகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பாடு பசிக்க பசிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கமோ அதே மாதிரி தான் அதுக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 months கொடுக்குற அந்த உணவு தான் நாயை வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு உடல் கட்டான இதுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து அந்த உணவு முறை தான். அந்த குட்டிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற உணவு முறை தான். சும்மா எல்லோரும் பேருக்கு காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை, ஒரு சில பேர் சும்மா ஒரு தடவை வச்சுட்டு விட்டுறாங்க குட்டிகளுக்கு வந்து, அப்படி விடவே கூடாது. அப்படி வச்சுட்டு ஏன்னா உங்கள் நாய் மாதிரி வளரலை அப்படி சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது குட்டிகளுக்கு 5 to 6 அது சாப்பிடுதா சாப்பிட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் குட்டிகளுக்கு வந்து. அதுதான் விஷயம், எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் உணவு முறை கொடுக்குறீங்களோ அது அவ்வளோக்கு அளவுக்கு அது நமக்கு வந்து க்ரோத்து ஹைட் அண்ட் க்ரோத்து வந்து காட்டும். நாய்களை எப்பெல்லாம் குளிப்பாட்டலாம்? எப்போனாலும் குளிப்பாட்டலாம், நம்மளோட இஷ்டம்தான். அது வந்து வெயில் காலத்தில் ஒரு நாள் 2 times குளிப்பாட்டினாலும் தப்பே கிடையாது, ஏன்னா நாய் வந்து ஹீட்டு தான், நாயோட உடம்பு வந்து ஹீட்டு தான், ஹீட்டு அதில் எப்பவுமே இருந்தே. நம்ம குளிப்பாட்ட கொஞ்சம் இந்த வெயில் காலம் இழைக்காமல் இருக்கும், அதனால் குளிப்பாட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு டிசீஸோ சுத்தமாகவும் இருக்கும், அழுக்கு சேராமல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் குளிப்பாட்டுறது வந்து நல்லது தான். நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த உணவு வந்து கொடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவுகள்லாம்? உப்பு, இப்போ நாங்கள் சாப்பாடு ஆக்குறோம் அப்படின்னு உப்பு போட்டில நாங்கள் சாப்பாடு ஆக்க மாட்டோம். வெறும் சாப்பாடு கறினா கறி, உப்பு போடவே மாட்டோம், உப்பு போடக்கூடாது, ஏன்னா அது கொஞ்ச நாளில் வந்து அதுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடும். உப்பு, சர்க்கரை, பூண்டு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது நாய்களுக்கு வந்து. ஆமாம். ஏன், என்ன காரணம்னு? என்ன காரணம் அது எங்களுக்கு அந்த காலத்தில் உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை நாங்கள் அப்படியே பின்படிக்கிட்டு வரோம். ஆமாம், சாப்பாடில் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் உப்பு போட்டுலாம் ஆக்கினது கிடையாது, வெறும் சாப்பாடு நான்வெஜ்னால் நான்வெஜ்ஜை போட்டு சேர்த்து மாதிரி தான் சாப்பாடு வைப்போம், உப்புலாம் போட்டு ஆக்க மாட்டோம் நாங்கள் வந்து. ஆமாம். சரி, இந்த ராஜபாளையம் நாய்களுக்கு சில குறைபாடுகள், அல்பினோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த காதுகள் அது வந்து இன்ப்ரீட் ஆக்கிறாங்க சார், ஒரே ரத்தத்தில் பா ஒரே தாயில் பிறந்ததே வந்து மேட் பண்ணுறது. அது வந்து ஒரு சில பேர் தெரியாமையும் பண்ணிடுறாங்க, தெரிஞ்சும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, தெரியாமையும் ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த காது கேட்காமல் வந்து குறைபாடுகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இப்போ வந்துருச்சு. ஆமாம்.
அதே மாதிரி நம்ம நீங்க விளக்குற அந்த சிப்பிப்பாறை கண்ணில எதுவும் நாங்க அப்படி பண்ணதில்லை சார், இது வரைக்கும் பண்ணலை, பண்ணக்கூடாது. என்னை கேட்டால் பண்ணால் வந்து ஒன்று குரோத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நாளடைவில் செனை பிடிக்காமல் போகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இன்பிரீடு பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரே ரத்தத்தில் நாய் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் இருந்தால் நல்லது. நாளைக்கு எத்தனை நேரம் உணவு கொடுப்பீங்க உங்கள் நாய்கள்? எங்கள் நாய்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சார். ஆமாம், அந்த குட்டி போட்ட நாய்களுக்கும் நல்லா ரெண்டு தடவை நல்லா வயிறார காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்கா வச்சு விட்றது. சும்மா இருக்கிற நாய்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தடவை சாயங்காலம் மட்டும், சாயங்காலமோ காலையிலையோ, அது எங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல குட்டி வாங்கணும், நான் வந்து சிப்பிப்பாறை குட்டி வாங்கணும் அப்படின்னா, நான் அந்த குட்டியை வந்து இது வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணி வாங்குறது? சிப்பிப்பாறைக்கு குட்டிகளுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதோடைய நான் சொன்னல அந்த உடம்பு, முடி, குட்டிகளுக்கு முத கொண்டு அந்த முடியை பார்ப்போம் நாங்கள். முடி, காது, கால் எல்லாமே வந்து நம்ம நாட்டு குட்டிகளுக்கும் சிப்பிப்பாறை கன்னி குட்டிகளுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக காட்டும். ஆமாம், நகத்தெல்லாம் பார்த்து வாங்கணும், ஒரே கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகம் வந்து அப்படி சொல்ல முடியாதே சார். இப்போ கன்னிக்குன்னா ஒரு நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நகம் ஊடால வெளில வரதான் செய்யும், மித்த நகம் கருப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ இந்த மாதிரி புல்ல நாய்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நகம் ஊடால வெள்ளையாகிறோம், மற்ற நகம்லாம் காப்பி கலரில் தான் இருக்கும். நகம் வந்து பிரச்சனை கிடையாது, அதில் நகம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதோடைய உடல் அமைப்பு, தாய் தகப்பனா பார்த்துக்கணும், அதோட தாய் நல்லா இருக்கா, தகப்பை நீங்கள் மேட் பண்ணது நல்ல தகப்பனா அப்படிங்கிறத மேட் பண்ண ஃபோட்டோ வீடியோ, இப்போ எல்லாமே ஃபோனில் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சிடறாங்க, அதை கூட நீங்கள் கேட்டு வாங்குறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. உங்களோட நீங்கள் காசு கொடுக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு இஷ்டப்பட்டாப்புல கேட்டு வாங்குறத பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இந்த நாட்டு நாய்கள் இந்த மாதிரி கண்ணி சிப்பிப்பாறை இந்த மாதிரி நாய்களை வளர்க்குறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது? ஆமாம், இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் சார் வருது, கண்டிப்பாக. நேரத்தில் எவ்வளவு தூரம் அதிகரிக்கும் அவ்வளவு தூரத்தில் அதில் வந்து ஏமாற்று வேலைகளையும் நடக்கும். ஏமாற்று வேலைகள் ரொம்ப நடந்துட்டு தான் சார் இருக்குது. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஏமாறாமல், அது வந்து அவங்க ஏமாறாமல் இருக்கிறதா தான். அதாவது நிறையா பேர் இப்போ ஃபோனில் வீடியோவில் பார்த்தே வந்து குட்டிகள் வாங்குறாங்க, என்னைய கேட்டால் அப்படி வேண்டாம், நேரில் வாங்க. நேரில் வந்து குட்டிகள் கிடக்கா, எங்கே கிடக்கு அங்கே நீங்களே போய் பாருங்கள். தெரியாதுன்னா, இப்போ தெரியலைன்னா தெரிஞ்ச ஆளுகளை ரெண்டு பேரும் உங்களுக்கு பழக்கமானவெல்லாம் கூப்பிட்டு போய் கூட 5000 to 8000 கூட கொடுத்து நேரில் வந்து உங்களுக்கு பிடித்தமான குட்டியை வாங்கிட்டு போங்க நான் சொல்கிறேன். ஃபோனில் ஃபோட்டோ வீடியோவில் பார்த்து என்ன, நாங்களே அப்படியே அனுபவப்பட்டிருக்கோம். ஃபோட்டோ வீடியோவில் பார்த்து எங்களுக்கே ஃபோட்டோ வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் அக்கௌண்ட்டில் ₹1000 போட்டாச்சு, அங்கேருந்து நாயும் வந்துருச்சு. நாயை பார்த்தா ஃபோட்டோக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது, நம்ம ஆத்திரத்துக்கு நம்ம வாங்கியாச்சு, அதனால் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அதனால் கூடிய மட்டும் நேரில் வந்து நாயை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்நேரம் விலையை பேசி நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஆமாம், இப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம சிப்பிப்பாறை கன்னி இந்த நாய்களை வந்து போலீஸ் படைகளில் ஏதோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே? ஆமாம், மத்திய பிரதேசத்தில் வந்து இப்போ கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போயும் வந்து நம்ம சிப்பிப்பாறை வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஆமாம், ட்ரைனிங் கொடுத்து நமக்கு குட்டியிலேயே வாங்கிட்டு போய் நம்மளை ட்ரைனிங் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பேர் எடுத்துகிட்டு தான் இருக்குது சார். ஆமாம், நம்ம கொடுத்துருக்கோம் சார், மத்திய பிரதேசம் கொடுத்துருக்கோம் சார். ஆமாம், நம்ம பண்ணையிலேருந்து போயிருக்கு சார். இப்போ நீங்கள் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் குட்டிகள் கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் குட்டி கொடுத்துருக்கோம் சார், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? இல்லை, மோஸ்ட்லி நேரில் வந்து யாரும் வாங்கலை சார். ஒரு சில பேர் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறாங்க, ஒரு சில பேர் அந்த ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு அக்கௌண்ட்டில் ₹1 போட்டுடுறாங்க, எங்களால் வர முடியாது, நீங்கள் அனுப்பிச்சே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுறாங்க. உங்கள் பண்ணையிலிருந்து முக்கியமான நபர்களுக்கு, அதாவது வெளியூர்களுக்கு, மத்திய பிரதேசம் போலீஸ் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? இந்த மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி சாருக்கெல்லாம் போயிருக்கு. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான. ஆமாம், ஆடிட்டர் குருமூர்த்தி சாருக்கு போயிருக்கு. அப்புறம் ஸ்ரீலங்கா வரைக்கும் குட்டி போயிருக்கு. உங்கள் ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்மளை பண்ணையில் பிறந்த, நம்ம நாய்களுக்கு பிறந்த குட்டிகள் வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், சிப்பிப்பாறை இனவழி வந்து அங்கே வரைக்கும் வந்து பார்த்தே வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆமாம், இந்த இதை வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் நடத்திட்டு வரீங்க? நாங்கள் இப்போது ஒரு 18 to 20 வருஷம் இருக்கும் சார். 20 வருஷம். சரி, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ குட்டிகள் கிடக்கு? இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டிகள் இருக்குது சார. பத்து குட்டிகள் இருக்குது. இப்போ வெளியூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சார் எனக்கு
அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது சார், உங்கள் குட்டியை பார்த்தேன் நாய் நல்லா இருக்கு, எங்களுக்கு குட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு? அனுப்பலாம் அனுப்பலாம் சார், அனுப்பலாம் அனுப்பலாம். வெளியே எங்கேயும் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெளியே வாங்கி கொடுக்க? இல்லை 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 இல்லை, வெளியிலலாம் எடுத்து கொடுக்குறது இல்லை சார். நம்ம பண்ணையில் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுவோம், பண்ணையில் இல்லை எங்கள் 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 தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த குட்டிகள் இருக்குது வேணால் வந்து பார்த்துக்கோங்க அல்லது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து எடுக்கிறது இல்லை சார், ஏன்னா அவங்க வந்து பராமரிப்பு எப்படி வச்சுருப்பாங்க ஏது வச்சுருவாங்க நம்ம போய் டெய்லி பார்க்க முடியாது. அதாவது எல்லாருமே பராமரிக்கிறாங்க, ஏன்னா பராமரிக்கலைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் அவங்களையே மீறி தப்பு நடந்தால் நடந்தது தானே, அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நோய்களோடு போயிடுது. அங்கே போய் ரெண்டு நாளில் மூணு நாளில் வந்து குட்டிகள் வந்து இறக்குறதுக்கு வந்து அந்த சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அது வந்து துட்டு போட்டவங்களுக்கும் கஷ்டம், நம்ம கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் தவிர்த்துருவோம். நம்ம தோட்டத்தில் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். அடுத்து வெயிட் பண்ணுங்கள், நாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அல்லது மேட் பண்ணி வச்சுருந்தா மேட் பண்ணி வச்சுருக்கோம், இத்தனை நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆ, இப்போ இதுலேயும் நமக்கு வெயிட் பண்ண ஒரு மதுரக்காரங்களாம் இருக்காங்க, மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் இப்போ எங்களுக்கு பத்து குட்டினா இன்னொரு ஒரு வாரத்தில் நாங்கள் டெலிவரி கொடுக்கணும். அவங்க ஆமாம் ஒரு வாரத்தில் அவங்க வாரேன் இருக்காங்க. நான் வர சொல்கிறேன், மதுரை தானே வந்துடுங்க, நேரில் இத்தனை குட்டி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எந்த குட்டி கை காமிக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்கள் நம்பர் கொடுத்துட்றேன். ஆ சரிங்க சார். உங்கள் நம்பர் கொடுத்து எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் டீச்சிங் தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னு? சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே. நீங்கள் இன்னொரு நம்பருக்கு கொடுத்துருங்க, அண்ணன் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம். ரமேஷ் அண்ணன் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம். ரமேஷ் அண்ணன்னு சொல்லி ரமேஷ் நம்பர்னு ரமேஷ்னு சொல்லி ஃபோன் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம். அவர் வந்து எனி டைம் இங்கே தான் இருப்பாப்புல. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருந்து அவர் சொல்லிடுவாப்புல. ஆனால் இந்த நாயை தேர்ந்தெடுத்தது சிப்பிப்பாறை கண்ணின்னு சொல்கிறீங்க, நம்ம நாட்டு நாய்கள் அப்படிங்கிறது, இந்த நாய்களை தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கு பதிலாக ஒரு கிரேடனோ ஒரு பொமரியன் அல்சிசன் டாவர்மேனு லேபர்டாக் இந்த மாதிரி ஹைப்ரிட் நாயை வளர்த்திங்கன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும், மத்தியில் வாங்குறவங்க அதிகமாக இருக்குது, விலையும் அதிகமாக இருக்குது, 20,000, 30,000, 40,000 கொடுத்து வாங்குறாங்க கட்சிட்டாக்கெல்லாம். கண்டிப்பாக ஏன் இதை நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க? ஒரு இன அழிப்புங்கிறது வந்து எதுலேருந்து தொடங்குதுன்னா அந்த நாட்டில் இருக்க கால்நடைகளை அழிக்கிறது மூலிமா தான் அந்த இன அழிப்பு. ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு வந்து பெரிய அணு ஆயுதமோ வேறு ஏதோ ஒரு பேராயுதங்கள்லாம் தேவையில்லை. அந்த நாட்டில் இருக்க கால்நடைகளை அழிக்கிறது மூலிமாவே ஒரு இனத்தை ஈஸியாக அழிச்சிடலாம். அதனால் நம்ம எப்பயுமே ஒரு மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், ஒரு பறவைகளாக இருக்கட்டும், நம்ம வளர்க்குற விலங்குகளாக இருக்கட்டும், எதையுமே மண் சார்ந்து நம்ம ஏரியாவில் ஒரு ஆடுகளாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எதையுமே நம்ம மண் சார்ந்து அதை வளர்க்கணும். சார், நம்ம நாட்டினங்கள் நாய்களை வந்து ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா நாளை அப்படினா இது வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் சார். இப்போ நம்ம நாளை அப்படினா நம்ம பையனோ நம்மளோட பேரனோ வரும்போது நம்மளுடைய தாத்தா இந்த மாதிரி நாய் தான் போய் வச்சுருந்தாங்க, அந்த காலத்தில் நான் காடுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு துணைக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நாயால் தான்ப்பா கூட்டு போனாங்க, அவங்களுக்கு வந்து காட்டில் ரொம்ப ஒரு உறுதுணையாக ஒரு புலி யானை இந்த மாதிரி வந்து காட்டில் அவங்க விவசாயத்துக்கு போகும்போது அவங்கள வந்து காப்பாற்றினது இந்த நாய்களை தான் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம நாட்டு நாய்களை தான் நம்ம வந்து காமிக்க முடியும். ஒரு ஜெர்மன் செப்படையோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளிநாட்டு ரகங்களையோ வந்து வளர்த்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சங்கத்திலையும் இல்லை, இதை தான் வச்சுருந்தாங்க. அதனால் நம்மளும் இதை தான் வச்சுருப்போம். அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் நம்ம அடுத்தடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காண்டி தான் நம்ம நாட்டு நாய்களை வந்து ரொம்ப வந்து பராமரிச்சுட்டு வரோம். ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது முழுக்க முழுக்க விற்பனைக்கு ஆன பதிவு அல்ல. இது வந்து இதன் மூலயமா என்னோடய நாய்களையோ என்னோடய குட்டிகளை விலை கூட்டியோ குறைச்சோ என்னோடய நாய்களை விளம்பரப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நமது நாட்டு நாய்களை ஒரு முன்னிலைப்படுத்த வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு ஒத்துக்கிட்டோம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட சேனலுக்கு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக நல்ல விளக்கமான பதிலை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். மீண்டும் டைம் கிடைச்சா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரமேஷனே ரொம்ப நன்றிண்ணா. நீங்களாம் அங்கேருந்து எங்களை பார்க்க வந்து தூத்துக்குடியிலேருந்து எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தமிழர் நிலம், ஆமாம் தமிழர் நிலம் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.